இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம் வாங்க டெல்லி பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் யுவான காமிக்கிறாங்க அவ ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும்போது ஒரு விசையை யோசிச்சுட்டு இருக்கா அவ வந்துட்டு ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணிட்டு இருக்கா சோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா அப்போ அவங்க ஒரு பர்சன் ரோட்ல போகும்போது மயக்கமட்டு கீழே விழுந்துட்டாரு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு என்னோட போன் வந்துட்டு இப்போ இல்ல பிளீஸ் நீங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டா சொன்னதும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ வந்துட்டு பண்ணாத இவ வந்துட்டு ஒருவேளை கிட்ட பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஒருவேளை போலீஸ் வந்தாங்கன்னா இவன் வந்து ஒன்றை மாட்டி விட்டுருவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் இந்த காலத்தில் போய் யாராச்சும் இப்படிலாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்களா இவளோட வேலை தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே அங்கே டார்கெட் பண்ணி அவளவுங்க வீடியோ எடுத்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே தான் நம்ம ஹீரோ சென்மே இருக்கான் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ இன்னைக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிச்ச இல்லை சீட் பண்ணுறான்னு அந்த பொண்ணு தான்ப்பா இது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நம்ம காப்பாற்றுறதுக்காக வந்துடுறான் தேவையில்லாமல் ஒரு பொண்ணு எப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க போங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டான் நம்ம ஹீரோயின் நீ கவலைப்பட்டு நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஆம்புலன்ஸ்க்குமே வந்துட்டு கால் பண்ணி அவனை அங்கிருந்து தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா நீங்க டூ டைம் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அடிப்பட்டுக்கோம் கையவே வந்துட்டு தொடச்சிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட்டு நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றை வந்து எப்படி சேஃப்டியா வச்சுக்கலான்னு பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறான் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாஸ் வந்துட்டு அந்த பொண்ணோட கையெல்லாம் பிடிச்சி பேசிட்டு இருக்காரு ஒருவேளை வந்து இவங்க தான் நம்மளோட சிஸ்டர் அவள் வர போறாங்களோன்னு சொன்னதும் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோப்பிட்றான் ஹீரோயின் எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ண டைம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு இப்போ கிளம்பணுன்னு சொல்லிட்டு அங்கே போனா ஸ்கூட்டி ஒர்க் ஆக மாட்டுது நம்ம ஹீரோ நீ வா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்ண வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பைக்கை ஸ்பீடாக ஓட்ட போகிறேன் ஸோ வந்துட்டு டைட்டாக வந்து பிடிச்சிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஃபுட்டுமே டெலிவரி பண்ண வச்சுறான் நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இவன்ட்ட வந்து ஒரு டைம் ஆச்சு நம்ம சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அவள் வந்து டின்னருக்கு போகலாமு சொல்லிட்டு கேட்க வரா ஆனா வந்துட்டு அங்கே பார்த்தா அவங்க ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இவங்க எல்லாருமே கேங்ஸ்டர் போல ஸோ வந்துட்டு நான் வந்து இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற சொல்லிட்டு எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக விழுந்து அடித்து பைக் எடுத்துகிட்டு போனதுமே ஹீரோ ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான் அவள் வந்துட்டு சரியா என்கிட்ட வந்து பேசக்கூட முடியலை அவள் ஃபோன் நம்பர் கூட என்னால் வாங்க முடியலை இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் என்ன நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்பீடாக பைக்கை ஓட்டிட்டு போகிறான் பார்த்தா கார் எல்லாமே சுற்றி நின்றாங்க உங்கள் கிராண்ட்மா வந்து உங்களை வந்து ஒரு பிளேண்டிட்டுக்காக போக சொன்னாங்கன்னு சொன்னது நான் ஆல்ரெடி எனக்கு ஒய்ஃபை வந்துட்டு பார்த்துட்டேன் ஸோ அவ தான் என்னோடய ஒய்ஃப் நீங்கள் வந்துட்டு என்னோடய பாட்டிகிட்ட போய் சொல்லுங்க நான் வேணும் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நம்ம ஹீரோயினோட அம்மாவோ உங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நல்ல பொசிஷனில் இப்போ கம்பெனியில் இருக்கான் இப்போ மட்டும் அவள் வந்து அவனை பிரேக்கப் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்ல டவுரி காசு கிடச்சிருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே புலம்பிட்டு நம்ம வந்துட்டு பேசாமல் வந்துட்டு அவளை வேறு யாருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் நான் வெட்டியாக தானே இருக்கா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு இந்த வீட்டில் எல்லாமே நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு எமையில கொஞ்சம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என்ன இப்படியா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு உறவுமே என் கூட வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்கா ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஒரு வயசான கிழவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா ஒரு ஐம்பதாயிரரூவா காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க தான் நம்ம ஹீரோயினால் தாங்க முடியல அவள் அழுதுகிட்டே கீழே விழுந்ததுமே நம்ம ஹீரோ வேமா ஓடி வந்து அவளை அங்கே வந்துட்டு காப்பாற்றுறான் ஏன்னா பார்த்து கூட வர வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டு விடுறப்ப நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா நான் அவன் கொடுக்க மாட்டான் நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சொன்னதும் ஏன் உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்கறைப்படுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்னு சொன்னதும் அவங்க அக்கரைப்பட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து என்னோடய ஹோம் டவுனுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ எந்த ஊருன்னு சொன்னதும் அவன் ஊர் பேரை சொன்னதுமே அது எனக்கு தான் ஹோம் டவுன் நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் நான் ஹீரோயினா அவனுக்கு அங்கே ரொம்பவே தேங்க் யூ சொல்லிகிட்டு இருக்கா எப்போயுமே எனக்கு வந்துட்டு எல்லா விதத்திலையுமே நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு சரி நான் இப்போ போயிட்டு வரேன்னு செட்டு போகும்போது அவள் வந்துட்டு ஸ்லிப் ஆகி விழுக போகிறா ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் ஆகிய அப்படியே வந்து கிஸ்மே ஆகிருது ரெண்டு பேருக்குமே ரொம்ப நர்ஸ் ஆகி போயிடுது இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவேமாக அவளை பிடிச்சி பக்கத்தில் இழுத்ததும் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்ற சைட்டு கேட்டதும் நான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் கார்டை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் நீ இந்த காரை வச்சுக்கோ உனக்கு வந்துட்டு எப்போ என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலுமே நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னதும் ஆனால் ஹீரோயின் இவனை பெரிய ரவுடின்னு நினச்சிட்ருக்கா இல்லை ரொம்ப பயமாயிட்டிருக்கு இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு என்னை வந்து பேசுகிறது விருப்பம் இல்லைனா நான் தேவையில்லைனா இந்த காடத்துக்கு நீ எரிஞ்சிரு அப்படின்ற சைட் அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோயின் பேசாமல் அங்கேருந்து போயிடுறா அவளோட ஸ்கார்ப் அங்கே கீழே விழுந்து கிடக்கவும் அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அதவே வச்சு வீட்டில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு பாஸ் அந்த பொண்ணை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான் நீங்க பிடிச்சிருக்குன்னா அவளை சேஸ் பண்ண வேணாமா இப்படி வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து உரம் உட்காந்தீங்கன்னா எப்படி அந்த பொண்ணு உங்களுக்கு கிடப்பான்னு சொன்னதுமே ஆமா நீங்களுமே கரெக்டாக சொல்லிட்டீங்க அவளை நான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன் சோ வந்துட்டு அவளை மீட் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு உடனே அவன் கிளம்பிடுறான் அப்புறம் என் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே கதவை யாரும் நாக் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் அவளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் லீ தான் நான் வந்துட்டு ப்ளீஸ் உன்ட்ட சாரி கேட்க தான் வந்திருக்கேன் ஏதோ தெரியாமல் நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட லவ்வை வந்து அங்கே சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஹீரோயின் கோவம் ஆயிட்டு மரியாதை இங்கே இருந்து போயிடுது கைப்படியாக பிடிச்சிருக்கேன் அப்புறமே வந்துட்டு வைக்கமில்லாமல் பேசிகிட்டு இருக்கியா எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்துட்டு இருப்ப அப்படின்ற சொன்னதும் அவை வந்துட்டு சரி ஓகே இந்த வீடு என்ன உன்னோட வீடா நீ அப்போ ரிச் பண்ணா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு கொடுக்குறியா நான் பிறகு திரும்ப ரிட்டன் கொடுத்துறேன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சிட்டு மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டே இருக்கா இப்ப வரைக்கும் உன்னை டச் கூட பண்ண விட்டதே கிடையாது அப்போ உனக்கு வேகப்பட்ட ஆஃபர்ஸ் வெளிய இருக்குல்லன்னு சொன்னதுமே ஹீரோயின் நீ சீப்பானவனான்னு சீப்பான சொன்னதும் நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோவா ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா இந்த வீடியோ லீக் ஆச்சுன்னா உன்னை வந்துட்டு எல்லாருமே அசிங்கமாக நினைக்கட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோவை வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான் அப்புறம் அவ்வளோ தொல்லை பண்ணனா கண்டிப்பா நான் கொல்லா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கமோ நீ வந்துட்டு அழுதுட்ருக்கா அதை நான் இருக்கே உன்னை காப்பாற்றுறதுக்கு நீ ஏன் வந்துட்டு கவலைப்பட்டு அழுது ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றத சைட்டு அங்கே சாரி கேட்குறான் இவனை பார்த்தா நான் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான் நம்ம ஹீரோயினை நைட்டு ஃபுல்லாமே அவ ரொம்ப வந்துட்டு சேஃப்டியாக பார்த்துட்டு இருக்கான் அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முடிப்பு வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே அந்த சைடில் தூங்குறத பார்த்துட்டு இப்போ பக்கத்தில் போய் பார்க்குறா பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்ற சைட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு முடிப்பு வந்ததுமே அவ ரொம்ப பயந்து போயிடுறா நான் வேணும்லாம் வரல அப்படின்ற சைட்டு கிளம்பும் போது ஸ்லிப்பாக விழுக போகிறப்ப நம்ம ஹீரோ தான் காப்பாற்றுறான் அப்போ அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக நிறையா சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு பாஸ் உங்களுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நல்லா பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் நேரடியாகவே கேட்டான் எனக்கு வந்துட்டு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்ணலாமா அப்படின்றத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப நோஸ் ஆகிடுது ஏன்னா வந்துட்டு இவன் பெரிய ரவுடின்னு அவன் நினச்சிட்ருக்கா ஸோ இவன்ட்ட போய் மாட்டிக்க கூடாது ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம் என்னோட லைஃப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை இப்போதைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஒரு நான் வாழணும் எனக்கு ஒரு ஜாப்மே தேவைப்படுது அப்படின்றத சொன்னதும் ஜாப் வேணால் நான் வாங்கி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது ரிஜெக்ட் பண்ணிட்டு ாலே சரி ஓகே சாப்பிட்டுட்டு நீ சேஃப்டி ஆயிரு சொல்லிட்டேன் சொல்லிட்டாவே இருந்து போயிடறான் ஸ்டே ஹீரோயினும் உங்கள் ஃப்ரெண்டும் போய்ட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின்னு சொல்கிறான் அந்த லீயை வந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அவன் வந்து ஏமாற்றிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பையனை வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அவன் வந்துட்டு உன்னை காப்பாற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறப்ப அந்த லீ அங்கே வந்துறான் நான் வந்துட்டு கடைசியில் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப பொண்ணு அங்கே இழுத்துட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து உடனே அங்கே நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா அவங்க வந்துட்டு உடனே கால் பண்ணி ப்ளீஸ் அவளை காப்பாற்றுங்க இப்படி வந்து அவன் இழுத்துட்டு போயிட்டான்னு சொன்னதும் அவன் கிளம்பிட்டு இருக்கும்போது ஷீன் அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு உனக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே நான் தான் சொல்லிட்டேன் இல்லை ஓமேல எனக்கு எந்த இன்று இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது நீ எதுக்காக அப்படி தொல்லை பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோமா கிளம்பிடுறான் பிறகு இவ்வளோ பார்த்தா அவங்க கட்டி போட்டு வச்சுட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு உன்னோட அந்த ஹோம் வீடை வந்து எனக்கு வந்து எழுதி கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அது என்னோட பாட்டி எனக்காக கொடுத்தது நான் ஏன் உனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறா அப்படின்னா சரி நான் வந்துட்டு இப்போ பண்ண போகிற வேலையால் உன்னோட மானமே போகட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவளை ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டுட்டு காப்பாற்ற நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ அவனை விட்டு அப்படின்றத சொல்றா பிறகு காருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்காக நீ இப்படி வந்துட்டு அவனை அடிக்கும் போதெல்லாம் அவனை விடுன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொன்னதோ இல்லை நீ ரொம்ப ஸ்ட்ராங் அதனால தான் அப்படின்ற சொல்கிறா சரி உன் ஃப்ரெண்டு வந்துட்டு உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுச்சு தான் நீ அந்த பொண்ணுகிட்ட கால் பண்ணி சொல்லிடு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவள் கால் பண்ணி நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ இதுக்கப்புறம் அந்த வீட்டை போய் இருந்தேன்னா சேஃப்டி கிடையாது கொஞ்ச நாளைக்கு நீ என் கூட என் வீட்டில் வந்து இரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோட வீட்டில் தான் இருக்கா அவன் எவ்வளோ நல்ல மனுஷன் இருக்கான் அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோ பற்றி அங்கே யோசிச்சிட்டிருக்கா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இப்படிலாம் யோசிச்சிட்டு இருக்கக்கூடாது நான் வந்து எதுக்காக திரும்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் கொஞ்சம் வந்துட்டு நிம்மதியாக வாழ்க்கையே வாழணும் தான் திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்கூடாது அப்படின்ற சைட் அவள் யோசிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோ எனக்கு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பார்த்தா அங்க குளிச்சுட்டு அங்கே வந்து நின்னுட்டு இருக்கான் அவளுக்கு அவன் அங்க பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் வேமாங்கறத போகும்போது ஸ்லிப்பாகி அவன் மேலே எங்க வந்துட்டு போய் கையை டச் பண்ணிடுறான் அப்ப நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுச்சேக்கா நம்ம ஹீரோ எதுக்காக அவ்வளோ நர்வஸ் ஆயிட்டு சொல்லும்போது சொன்னபோது கீழே வலிக்கு விழுந்து அவனோட டவலையும் பிடிச்ச இழுத்துறா அவ ரொம்ப ஒரு அக்வர்டா ஃபீல் ஆயிட்டா ஐயோ கடவுளையே மானமே போச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு போய் எங்க உட்கார்ந்துருச்சேக்கா நம்ம ஹீரோ அப்பட்டு கதவை பண்ணிட்டு நம்மளுக்காக தண்ணி இங்க வச்சிருக்கேன் இது என்னோட தான் இங்க ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்றதை நான் ஞாபகம் இல்லாம வந்துட்டு குடிச்சுட்டேன் பாட்டி எப்ப இருக்க மாதிரி வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்றான் அவர்கோட ஃபீல் பண்ண கூடாதுன்றது சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின்மே அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம ஹீரோ அவங்க தண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அதை எடுத்து அங்க குடிச்சிட்டு இருக்கா மார்னிங் அவன் கீழே வரும்போதே நம்ம ஹீரோ அவளுக்காக குக்கிங்லாம் பண்ணிட்டுருக்கான் எந்திரிச்சிட்டேயா சரி வா சாப்பிடலாம் அப்படின்ற செட்டு அங்கே கூப்பிட்டதுமே நம்ம இனிமேல் ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக கிளம்பி போகிறா சாப்பாடை சாப்பிட்டு பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லணும்னு சொன்னதுமே சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா அப்போ மனசில் இவ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு இவனை தொல்லை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கப்புறமே வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பணத்தை கொஞ்சத்தை அவனுக்கு போட்டு விட்டதுமே நம்ம ஹீரோ இப்போ எதுக்காக மணி வந்து நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் நீ வந்து எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன் நான் யாரோட வந்துட்டு எதிர்பார்த்து இருக்க கூடாது நான் வந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் மணியை பே பண்ணேன் அப்படின்ற சைட்டை அவங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ பண்ணிட்டு என்ன அர்த்தம் நீ வந்துட்டு என்னை லைக் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற சட்டி கேட்டதுமே எனக்கு அப்படி வந்துட்டு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்றத சொல்கிறான் ஆனால் ஹீரோ எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒரு ஆர்டினரியான பர்சனாக ஆள முடியாதுன்னு சொன்னதும் ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னதுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே எனக்கு புரியுதுன்னு சொன்னதும் ஏய் நீ ஏதாச்சும் நான் வந்து பெரிய கேங்ஸ்டர் நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது மெயின் நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ஷாப் தான் வச்சுருக்கேன் என்னோட தாத்தா ஊரில் கொஞ்சம் வசதியாக இருக்கார் அவ்வளோதான் அப்படின்ற சொன்னதும் ஆனால் வீடை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்றத சொன்னதும் ஓ இதை பார்த்து தான் நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பயந்து போயிருக்கியா ஏதாச்சும் வந்துட்டு பேசணும்னா டைரெக்டாகவே பேசு இப்படிலாம் தப்பாக நீ புரிஞ்சுட்டு ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறான் நைட் அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தால் அவளுக்கு அங்கே ரொம்பவே வயந்து வயிறு பெயினாக ஆரம்பிச்சிருது பீரியட்ஸ் ஆகிடுச்சு போல் அவள் ரொம்ப அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கா வயிறு வலி தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோ அவளோட நிலமே புரிஞ்சுட்டு அவளுக்காக அங்கே வந்துட்டு சூப்பர்லாம் பண்ணி கொடுத்து அவளுக்கு ரொம்பவே நல்லா வந்து கேர் பண்ணிக்கிறான் மார்னிங் அவள் எந்திரிச்சு வரும்போது அவளுக்காக அங்கே ஒரு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் நான் வந்துட்டு உனக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீ வந்துட்டு பேசாமல் ரெஸ்டெடுன்னு சொல்லிட்டு பிறகு இந்த ஷீ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ மீட் பண்ண போனதும் அவனோட ஃப்ரெண்டு நீ தேவையில்லாமல் அவனோட பின்னாடி இதுக்கப்புறம் சுற்றிட்டு இருக்காத ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அவங்கள தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் உனக்கெல்லாம் வந்துட்டு அவ வரமாட்டான்னு சொன்னதுமே இவ ரொம்பவே கோமாயிடுறா உடனே அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறா அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது கதவை நாக் பண்ணதும் ஹீரோவா இருக்கும்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணா அங்கே ஷீதா இருக்கா ஏய் நீதா தானே வந்துட்டு என்கிட்ட அவரை வந்து பிரிக்க பார்க்குற அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து அவரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ற சொன்னதும் நீ அவன் பக்கத்தில் நெருங்கி வந்து நினச்சிக்கோமே நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிடா பிறகு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே உங்களை இன்றைக்கி ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்ற சொன்னதும் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் ஸ்ரீதான் அவன் சொன்னதுமே என்ன சொல்லிவிட்டு போனான் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான் நான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு வார்னிங் பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு அவள் பேசுனதுலாம் பெருசாக எடுத்துக்காத அப்படிலாம் எனக்கு எனக்கு அவளுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அவளதான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறான் அங்கே ரூம்க்கு நான் தூக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது கரண்ட் போயிடுது ஸோ பயந்து போய் அவள் பயங்கரமாக கத்தான்னு சொல்லா அப்போ என்னன்னா சின்ன வயசில் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துவிட்டு அந்த ஞாபகம் வந்துட்டு பயங்கரமாக கத்திகிட்டு நம்ம ஹீரோ சவுண்டை கேட்டுவிட்டு வேமா வந்துட்டு ஹக் பண்ணிகிட்டு ஏன் பயந்து போயிருக்கா நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளங்க சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துடுது அங்கே கரண்ட் வந்ததுமே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி அக்கோட ஃபீல் ஆகிருது அவனை போய் ஹக் பண்ணிகிட்டு இருக்கேமேன்னு சொல்லிட்டு வேமா தள்ளி போட்டு போனதுமே நம்ம ஹீரோ இப்போ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா நீ வந்துட்டு என்னை லைக் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அவள் வந்துட்டு ஆமாம் நான் லைக் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளுங்க போய் கிஸ் பண்ணுறான் அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவளோட பாய் ஃப்ரெண்டை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க ஸோ வந்துட்டு அவனை மேரேஜ் இதுக்கப்புறம் பண்ண முடியாது என்னோட ஒர்க்கருக்கு கூட இருக்காரு அவருக்கு வந்துட்டு ஒரு பையனை பார்த்துக்க ஒய்ஃப் தேவைப்படுதுன்னு அவர் பேசிகிட்டு இருந்தார் ஸோ பேசாமல் இவ்வளோ மேரேஜ் பண்ணி வச்சிருமான்னு சொன்னதுமே அவங்க அம்மாவுமே இது நல்ல ஐடியாவாக இருக்குது நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி ஒழுங்கா நீ வந்துட்டு வீட்டுக்கு வந்து சேரு இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னோட அப்பாவோட பிரேஸ்லெட் எதையுமே நான் கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையுமே குப்பையில போட்டுருவேன் அப்படின்ற செட்டு மிரட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இப்போ நம்ம சிஸ்டர் என்னெல்லாம் கிளம்பி போனதை நான் பார்த்தேன் ரொம்ப வந்து பதட்டமா இருந்தாங்க நீங்க வந்துட்டு உடனே போய் பாருங்க பாஸ் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே உடனே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு என்னோட அப்பாவோட அந்த பென்டாட்ட கொடுங்கன்னு சொன்னது நீ வந்து ஒழுங்கா இப்ப என்ன முன்னாடி வந்து நீட் ஆன் பண்ணலை நானா இது எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே நீட் பண்ணிட்டு அதை கேட்டுச்சிருக்கா அப்போ உன்னோட அந்த பாட்டி கொடுத்த வீட நீ வித்து எங்களுக்கு காசு கொடு உன்னோட பிரதருக்கு மேரேஜுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னதும் அது பாட்டியோட கடைசி திங்ஸ் நான் வந்துட்டு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா அவங்க அப்பா அங்க வந்துட்டு உடனே உடனே ட்ராமா பண்ணுறாரு நீ வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் வந்து பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்க நீ வந்து அவள் வந்து நம்ம பொண்ணுன்றதை எங்கள் ஆபத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிங்க போகிறாரு அவளுக்காக அவங்க தண்ணியெலாம் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே பார்த்தா அங்கே ட்ரக் கலந்து வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்க ஸ்டெப் அதற்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருது குடிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு அவள் மயக்கமாகும் போது அப்போ அந்த ஆள் வந்துடுறாரு நிறைய காசு எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ வந்துட்டு இவங்க காசை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே அந்த ஆள் மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான் நான் ஹீரோ அங்கே ஆளுங்களே தான் கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு அந்தளவு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க இதில் என்னோட தப்பு ஒன்றும் கிடையாது நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கேட்டேன் அவங்க தான் காசுக்காக தன்னோட பொண்ணை என்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்ற சொன்னதும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு யார் எங்கள் வீட்டில் வந்துட்டு இவ்வளோ ரகலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டுமே கிடையாது ஆல்ரெடி வந்துட்டு அவன் ஜெயிலில் தான் இருக்கான்னு சொன்னதும் இப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணது நீங்கள் தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவம் ஆகிட்டு இவங்களை வந்துட்டு முதல் லாக் பண்ணி வை அவன் வந்து கரெக்டான பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்றத சொல்லிடுறான் ஹீரோ ஒருவேளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க தூங்க வைக்க ட்ரை பண்றான் பட் அவங்க நல்லா ட்ரக் எரி போய் அவனு பக்கத்துல பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா இப்போ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க நான் யாரும் உனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்டதும் தெரியுமே நீ சென் தான் அப்படின்ற சொன்னதுமே அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முடிப்பு வரும்போது அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிருது ஐயோ என்ன அசிங்கம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்க இருந்து போக பாக்குறான் நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு எங்க வந்துட்டு ஓடிச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கறான் நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேணாமான்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஏதோ வந்து தப்பா ட்ரங்க் பண்ணவாசி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற சட்ட அவள் சாரி கேட்குறா சரி என்னோட ஃபேமிலி எங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க லாக் பண்ணி வச்சிருக்கேன் நீ அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கொடு அப்படின்றத அவன் சொல்கிறான் ஹீரோ அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருக்காங்க பாசி உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நீயே டிசைட் பண்ணுன்னு சொன்னதும் அவங்க அம்மா உடனே ட்ராமா பண்ணுறாங்க நான் உங்களோட அம்மா இல்லம்மா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அந்த ஆள் எனக்கு இதுக்கு ஒரு சம்மதமே கிடையாது காசை வாங்கிட்டு எங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த கேட்குறாரு அப்போ இவங்க ஷாப்லேயே மாற்றி மாற்றி சண்டை வந்துட்டு இருக்கு வாய முறைங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கோப்பிட்றாங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் எல்லாரும் வாய முடுங்க அப்படின்றத சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோ கவலை பார்த்து அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இதெல்லாம் ஒரு ஃபேமிலியா அந்த பொண்ணை எவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இவ்வளோ நல்லபடியாக நான் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க அம்மா பக்கத்தில் வந்ததும் நீங்கள் ஒழுங்கா வந்துட்டு விலகே இருங்க அதான் நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன பண்ணலாம்னு சொல்லுன்னு சொன்னதுமே நீ போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொன்னதுமே அந்த நீடி உடனே அங்கே வந்துட்டு கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நீ எல்லாம் இப்படி வந்து பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நீ வயிற்றுல இருக்கும் போதே நான் உனக்கு கோல பண்ணியிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு வந்து மோசமா பேசினதுமே இதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கக்கூடாது போலீஸில் கூடாது போலீஸ்ல புடிச்சு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப கவலை ஆயிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஹீரோட்டை என்னோட அப்பாவோட அந்த பிரேஸ்லெட் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் இதுல தான் இருக்குது அப்படின்ற சொன்னதும் அந்த பென்டென்ட் அவள் அவ எடுத்து பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா என்னோட அப்பா மட்டும் உயிரோடு இருந்துதான் எனக்கு இந்த நிலம வந்திருக்காதே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு நம்ம ஹீரோட்ட நீ ரொம்பவே நல்ல நீ நான் உலகத்தில் பார்த்தா இன்னொரு நல்ல அது நீ மட்டும்தான் அப்படின்ற இருக்கா சரி நீ வந்துட்டு எனக்காக வந்து பிராங்க நான் ஆசைப்பட்டேன்னா ஒரு கிஸ் கூட அப்படின்றது சொன்னதும் நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுக்க போனால் இவன் டக்குன்னு இந்த பக்கம் திருப்பி கிட்டதுமே லிப்பில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது இப்போ எதுக்காக வந்துட்டு என்ன பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு ஷை ஆகிட்டு நம்ம தான் நைட் டைமே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத அவன் சொல்கிறான் அப்போ அங்கே தாத்தா கால் பண்ணிவிட்டு மரியாதையோடு நீ வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காமி எப்போ வந்துட்டு நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ எப்படி எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதுமே அப்படியா நீ கூட வான்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறான் ஹீரோ அங்கே ரொம்ப ஷாக்காயிருது உண்மையிலேவா நம்மளுக்கு மேரேஜ் ஏஜென்சுன்னு உதுவுமே ஆமா நீ இப்போ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான் ஸோ நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா என்னோட தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறான் அப்போ அவளுக்கு அங்க ஒரு ஃபேமஸான கம்பெனியிலிருந்து கால் வந்துடுது ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாயிட்ட அவனை ஹக் பண்ணிக்கிறான் என்னோட லைஃப்ல எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறான் அந்த கம்பெனியில் மட்டும் வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே நான் வேற லெவலுக்கு இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாயிட்டிருக்கான் நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே வந்துட்டு டின்னர்லாம் சூப்பராக ஏற்பாடு சாப்பாடு பண்ணியிருக்கான் சாப்பாடு ரொம்ப சூப்பராக நானே ரெடி பண்ணியிருக்கேன் நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னது மே ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக ஆயிடா என் லைஃப்பில் நான் இவ்வளோ தூரத்துக்கே ஹாப்பியாக இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் அவங்க அம்மாவை நினச்ச அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டா உப்பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடா நம்ம ஹீரோ போதும் குளிச்சது நீ வந்துட்டு உட முடியாமல் போக போகிறேன்னு சொன்னதும் என்னோட அம்மா வந்துட்டு என் மேலே பாசமே இல்லாமல் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டு நீ அப்படி கிடையாது நீ உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேது நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க உன் பேச்சு எப்படி எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுச்சேக்கா நம்ம ஹீரோ ரொம்ப நாளைக்கு என்னோட ஐடென்டிஃபை வந்து நான் மறைச்சி வைக்கக்கூடாது வேமா வந்துட்டு எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான் ஒரு விஷயம் மட்டும் நீ யோசிச்சிக்கோ எனக்கு பொய் சொன்னாலே சுத்தமாக பிடிக்காது என்கிட்ட நீ எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை இல்லை அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லை அப்படின்றத சொல்கிறான் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஏன் தூங்கி அப்போ தான் எந்திரிச்சு கீழே வந்துருச்சேக்கா பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவளுக்காக குக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு அங்கே லெட்ருமே எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு அங்கே வந்து ஒய்ஃபன்லாம் எழுதியிருக்கான் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமா தூரத்துக்கு ஹாப்பி ஆயிட்டு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு ஒய்ஃபன் நார்மல் தானே அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு என்னோடய ஜாப்க்கு கிளம்பி போகணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறேன் நம்ம ஹீரோவுமே அவங்களோட கம்பெனிக்காக தான் இன்னைக்கு வந்து கிளம்பி வந்துட்டுருக்கான் ஸோ நம்ம ஹீரோயின்மே அதே கம்பெனிக்கு தான் இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்க வரா ஸோ நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அங்க ஒர்க்குமே கொடுக்க சொல்லியிருக்கான் போல முன்னாடி தான் போயிட்டுருக்கான் பட் ஹீரோயின் வந்து அங்கே அவனை பார்க்கல ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இன்டர்வியூ கொடுக்கிறதுக்காக போய் வெயிட் பண்ணிட்டு வந்து சில பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க நம்மளோட புது பிரசிடன்ட் வந்து ரொம்ப எங்கான பயம் இன்னைக்கு தான் அவருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பார்க்க ரொம்ப ஹாட்டா இருப்பாரா அப்படின்ற சட்டு பேசிட்டு இருக்காங்க பிறகு நம்ம ஹீரோயினோட டேர்னிங் வந்ததுமே அவங்க இன்டர்வியூ கொடுக்க போறா அப்போ உனக்கு வந்துட்டு எந்த ஒரு குவாலிபிகேஷனுமே இல்லை நீ வந்துட்டு என்ன தைரியத்துல நீங்க வந்திருக்கு அப்படின்ற சட்டு கேட்டதும் எனக்கு இங்க ஆஃபர் பண்ணியதான் வர சொன்னாங்க அப்படின்ற சொன்னதுமே உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு இங்க எவ்வளவு திறமையானவங்க எல்லாம் வந்துட்டு நீ எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கு அப்படின்ற சட்டு ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க ஏன் நம்ம ஹீரோங்க மேனேஜர் கூட பேசிட்டு இருக்கான் அங்க அவர் டீ எல்லாம் சர்வ் பண்ண சொன்னதுமே என்னோடய ஒய்ஃப் வந்து இங்கே ஒர்க் வந்து பண்ண வந்திருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்ற சொன்னதுமே என்ன பொசிஷன் பாஸ் வேணும் வைஸ் ப்ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் தேவை கிடையாது அவள் நல்லா டிசைன் பண்ணுவான் அவளுக்கு என்ன வந்துட்டு திறமை இருக்கோ அவள் அந்த பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணட்டும் ஸோ நீங்கள் வந்துட்டு அவளை யாரையும் புள்ளி பண்ணால் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுதான் சொல்கிறான் பிறகு இந்த லேடி இந்த டிசைன் வந்துட்டு எப்படி ஒன்றுதான் இருக்கும் இது கோல்டு மெடல் வின் பண்ண டிசைன் ஆச்சு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த கோல்டு மெடல் வின் பண்ண பொண்ணே நான் தான் சொன்னதுமே பார்த்தீங்களா இவளுக்கு போய் இவ என்ன மாதிரி பேசிட்டு இருக்கா ஒன்னு மாதிரி சீட்டர் இங்கே வந்துட்டு இடமே கிடையாது முதல் வந்துட்டு கிளம்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ அங்கே ஷியான்னு ஒரு பொண்ணு வர்றா அவளை பார்த்ததுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணுறாங்க அவர் ஷேர் ஹோல்டரோட பொண்ணு போல் ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிடுச்சு திறமையானவங்கள விட்டுட்டு கனெக்ஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு வேலை போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லி கேட்டதும் அவள் ரொம்ப வந்துட்டு ஓவராக பேசிடுச்சேக்கா ஒன்ன மாதிரி ஆளுக்கெலாம் அங்கே வந்துட்டு என்ன வந்துட்டு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா ஹீரோயின் உங்களுக்கு என்மேலாம் அப்படி டவுட்டாக இருந்தால் நான் இங்கே வந்துட்டு என்னோட டிசைன்ஸை திரும்ப வரைஞ்சி காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இவங்களையுமே வேணால் என்னோட காம்படிஷனில் சேர்ந்துக்க சொல்லுங்களேன் அப்படின்றத சார் இங்கே நம்ம ஹீரோவோ உங்கள் மேனேஜருமே பேசிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க அப்போ அங்கே வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் பக்காவை வந்துவிட்டு அங்கே ரெடி பண்ணி கொடுத்துடுறா அது எல்லாமே அங்கே பார்த்துட்டுமே அந்த லேடி அந்த பணக்காரையை வேலைக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறா வாசி நம்ம ஹீரோயினை வந்துட்டு வேலைய விட்டு தூக்கணுன்னு ஐடியா பண்ணிவிட்டு அவளை ரொம்ப அங்கே வந்துட்டு புல்லி பண்ணி அவளை அடித்து வேற கீழே தள்ளி விட்டுருவாங்க ஸோ நம்ம ஹீரோ கதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மேனேஜரை போட்டு கணத்தை சேர்ந்து அறிஞ்சு விடுறா என்னோட ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னேன் இல்லை இப்போ அவளை வந்துட்டு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து டார்ச்சர் இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுச்சுக்கான் மேனேஜர் வேமா அங்கே வந்துட்டு அந்த லேடியை போட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சாரு நீ எப்படி வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் மரியாதையோட இருந்துக்கும் அப்படின்ற சொல்கிறாரு மேடம் உங்க டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு ஜாப்க்கு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது அவளுமே ஹாப்பி ஹாப்பியாயிட்டங்க ஓகேன்னு சொல்லிடுறான் அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு ஹீரோ ஏன் அந்த மேனேஜருக்குன்னு ஒரு தடவை போய் தேங்க்யூ சொல்லணும் அவர் தானே என்னை காப்பாற்றிருக்காரு இன்னைக்கே சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான் அங்கே பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ தான் அவர்கிட்ட இருக்கான் அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதோ இவர் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுப்பா நான் வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு எப்படியும் வந்துட்டு அங்கே பேசி சமாளிச்சிடுறான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட் அங்கே ரொம்ப சூப்பராக எல்லாருமே சேர்ந்து அங்கே பார்ட்டி இருக்காங்க அவளுக்கு இன்னைக்கு ஒர்க் கிடைச்சதுன்னு நினைச்சி ஸோ வந்துட்டு நம்ம ஒரு போட்டி மாதிரி விளையாடலாமான்னு சொல்லிட்டு அங்கே விளையாண்டு பார்க்குறாங்க பட் அங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் தோத்து போகவுமே இப்போ நீங்கள் பனிஷ்மெண்ட்டாக ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அவங்களுமே அங்கே கிஸ் பண்ணிடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோயின் உண்மையிலேயே உண்மையிலே எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா பார்க்கறதுக்கு வேற அவ்வளோ வந்துட்டு அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா காலையில் வேற வந்துட்டு நடக்க முடியும் முடியாமல் பெயின் ஆனதுமே சரிவா நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துவிடா நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ பேசாமல் இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்படுத்து ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டாங்க அங்கே தலையில் வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புனதுமே இவன் எதுக்காக பெயினை தனியாக விட்டுட்டு போயிட்டுருக்கான் என்னை வந்துட்டு ஹார்ட்டவே இவன் பிரேக் பண்ணிட்டான் ஏன்னா வந்துட்டு நான் பார்க்குறதுக்கு அவனுக்கு அட்ராக்டாக இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்போ அங்கே ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து வந்து பார்த்துட்டு இந்த நைட் ட்ரெஸ்ஸை நாளைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை வந்துட்டு அவன் பக்கத்தில் வருவானா அப்படின்ற te o parte checa. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுக்குமே அவளுக்கு அங்கே ஐடி கார்டு கொடுத்துடுறாங்க அப்போ அந்த ஷியாவே அங்கே இருக்கா அவளங்க பார்த்துட்டு நீ என்ன இருக்க நீ வந்துட்டு அன்னைக்கு ஒன்றும் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே வேலை கிடைக்காம போயிருன்னு நினைச்சியா எனக்கு எத்தனை பேர் இங்கே கனெக்ஷன் இருக்காங்க தெரியுமா அவங்கள வச்சு என்னால் வேலை வாங்கிக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா அங்கே அந்த ஜால்ராக்களுமே அங்கே வந்துட்டு ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறாங்க இன்றைக்கு வந்துட்டு இவங்க தான் நம்மளுக்காக காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரீட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் இவ்வளோ பேருக்கு நானா எப்படி போய் காஃபி வாங்கிட்டு வர முடியும் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நீ இப்போ வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் புல்லி பண்ணிச்சுருக்காங்க நம்ம ஹீரோ இனிமேல் பாவம் அங்கே அவ்வளோ காஃபியுமே தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துருச்சேக்கா வந்தாலுமே கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப மோசமாக வந்துட்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் மேனேஜர் நம்ம டைரக்டரை கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து யுவான் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்கல்ல அவங்கள நல்லபடியா நீங்க பார்த்துக்கணும் அப்படின்ற சொல்லும்போது பாஸ் அவங்க எல்லாருமே அங்கே சேர்ந்து வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் உங்களோட கடமை நீ வந்துட்டு எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பாஸ்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவர் நம்மள சும்மா விட மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு யார் வந்துட்டு அவ்வளோ புள்ளி பண்ணுறாங்களோ அவங்கள வேலைய விட்டு தூக்குங்க அப்படின்றத சொல்லிடறான் இந்த மைண்ட்ல ஒருவேளை இவனோட மிஸ்ட்ரஸா இருக்குமோ அப்படின்னு விண்டோஸ் சீட் அங்கே யோசனை வந்துட்டு இருக்கு அவங்க வந்து அவளை கந்த சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ வந்து புதுசாக வந்திருக்கவங்கள இந்த மாதிரியா புல்லி பண்ணுவா உனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஜாப்பே கிடையாது அப்படின்ற சைட்டு அவளை அங்கே ஜாப்பை விட்டு தூக்குறதை பற்றி பேசுறாரு ஸோ வந்துட்டு இந்த ஷியாக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நைட் போல நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ என்னாச்சு நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் அங்கே நம்ம வந்துட்டு புல்லி பண்ணுறத பற்றி சொன்னோம்னா இவன் கவலைப்படுவானேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொன்னதும் இல்லை இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டு நெக்ஸ்டே அந்த டைரக்டர் நம்ம ஹீரோயின்ட்ட தப்பான பேசிகிட்டு இருக்கான் நம்மளுக்குமே மிஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ என் கூட சேர்ந்து நீ கொஞ்சம் வெளியே வரமா பிஸ்னஸ் ட்ரிப்ப்க்காகனு சொல்லிட்டு அங்கே பேசிவிட்டு ஒரு மாரியா வந்து அந்த ஆள் வந்து பேசி பிஹேவ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு என்ட்டருந்து விலகிடுங்க அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயினுக்காக அந்தளவு வந்து ஒரு பேக்கையுமே கிஃப்ட்டாக கொடுத்து அனுப்புனதுமே நம்ம ஹீரோயின் நீ எனக்கு வேணாம் அவர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது நீங்கள் தேவையெல்லாம் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிடறான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டிருக்கு ஏன்னா ஹீரோ ஆளவே காணமேனு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் அங்கே வந்துடுறான் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு அவளங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் அவனோட ஃபுல் கவனமே இருக்குது நீ ஏன் இருக்கேன் நீ மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் உடனே வரப்போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளங்க ரொம்பவே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் ஏன் நம்ம ஹீரோயினை பற்றி ரூமர்ஸ் கிளப்பி விட்ருக்கா மேனேஜர் டைரக்டர் ரெண்டு கூடயுமே ஒரு கனெக்ஷன் வச்சு தான் இந்த நிலமைக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே வந்துட்டுருக்காங்க ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மேனேஜரோடய ஒய்ஃபர் அங்கே வந்து நீ வந்து என்னோட ஹஸ்பண்டவே நீ செடியூஸ் பண்ண பார்ப்பேன்னு சொன்னதும் நீங்கள் யார் எதுக்காக அப்படிலாம் நீ நினைக்கிறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்றத அவ சொல்கிறா நம்ம மேனேஜரும் அங்கே ஹீரோவுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு டீ எல்லாம் இருக்காங்க சரி சாப்பிடலாமா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு விசை எல்லாமே அங்க வந்துருதாவே காதுக்கு இப்படி வந்துட்டு அவளை வந்து எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க அங்க உங்க ஒய்ஃப் தான் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே டென்ஷன் ஆயிட்டு வேமா அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஹீரோ வேமா வந்து அவளை காப்பாத்திடுறான் இப்போ நீ யார் ஊடாவில் வந்துட்டுருக்கான்னு சொன்னதும் நான் இவளோட ஹஸ்பண்ட் சொன்னதும் நல்லவேல வந்துட்டேன் இவள் வந்து சரியான ஒரு ஃப்ராடு என்னோடய ஹஸ்பண்டோட சேர்ந்து வந்து தொடர்பில் இருக்கா உன்னை சீட் இருக்கான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ வாய முடின்னு சொல்கிறான் அப்போ அவங்க மேனேஜருமே வந்து கோபப்பட்டு அவளை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு எதுக்காக அப்படி ஆஃபீஸில் வந்து அசிங்கம் இருக்கான்னு சொன்னதும் நீ இவளுக்காக என்ன அடிக்கிறியான்னு சொன்னதுமே அதை வந்து பிடிச்சி வெளியே இழுத்து விடுங்க இவள் வந்துட்டு யார்கிட்ட போய் இருக்கான்னு தெரியாமல் வந்துட்டு வேலை இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோப்பட்டுருச்சேக்கான் நம்ம ஹீரோ நீ கூட அப்படின்ற சேட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த லேடி சொல்ற மாதிரி நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலப்பா அப்படின்றத சொன்னதும் எனக்கு வந்துட்டு உன்ன பத்தி எல்லாமே தெரியும் சரி ஓகே கம்பெனியில யார்ட்டாச்சு நீ வம்புத்த வச்சிருக்கான்னு சொன்னதும் யார்கிட்டையும் நான் வம்பலா இழுக்கலை ஆனா அங்க வந்துட்டு சியான ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இருக்க தான் எப்ப பார்த்தாலும் என்கூட வந்துட்டு தேவையெல்லாம் வந்துட்டு சண்டை இழுத்துட்டு இருக்கான்னு சொன்னதும் சரி ஓகே இத பத்தி நீ வந்துட்டு கவலைப்படாத இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படின்ற சொல்றான் சரி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னோட ஒய்ஃப்காக நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்றத அவர் சொல்றான் ம அந்த ஷியா திருந்தாம அங்கே நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுன்றதுக்காக அங்கே வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே அங்கே பரப்பி விட்டான் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இவ்வளவு போட்டு அடித்ததை ஸோ வந்துட்டு அது எல்லாமே அங்கே வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயினை எல்லாருமே அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே பேடா வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க இப்படி வந்துட்டு மிஸ்ட்ரஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோவை பார்த்தா அங்க அந்த மேனேஜரோட ஒய்ஃபை வந்து கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க இவ்வளவுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க சரி ஓகே உன்னை பண்ண சொல்லி இதெல்லாம் வந்துட்டு யார் சொன்னதுன்னு சொன்னதும் ஃபஸ்ட் அந்த லேடி சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் கொலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அந்த பயந்து போயிட்டு இதெல்லாமே பண்ணது சியாதா அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அவன் போய் ஹக் பண்ணிவிட்டு நீ ஏன் கவலைப்பட்டுச்சிருக்க ஓ மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அவள் வந்துட்டு அங்க பேசின வந்துட்டு லைவ் ஆடியோ வந்துட்டு அங்க வந்து வெளியிட ஆரம்பிச்சிடுறாங்க அவள் வந்து பயந்து போய் நான் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு காசுக்காக பண்ணிட்டேன் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எந்த ஒரு தொடர்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ அந்த ஷியா வந்துடா இதெல்லாம் நீ தானே பண்ணேன்னு சொன்னதுமே கொஞ்சம் காசு தூக்கி போட்டேன் அதான் வந்துட்டு ஒரு நேரம் எப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொன்னதும் அப்போ மேனேஜர் ஜப்பை விட்டு வந்து தூக்கிட்டேன்னு சொன்னதுமே நீ யார் என்னை வந்துட்டு ஜாப்பை விட்டு தூக்குறதுக்கு இப்போ பாரு நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன் அவரோட ஒரு வழி பண்ணுவார் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு சீனை போட்டுட்டு அங்கே அவனுக்கு கால் பண்ணுறா அவன் வந்து ஓவராக சீனை போயிடறான் அதுக்கப்புறம் தான் புரியுது நம்ம ஹீரோவோட கம்பெனி கீழே தான் அவனே ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு ஸோ வந்துட்டு அவன் அவங்க அவன் அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இவ்வளோ கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறான் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே பிரேக்கப் பண்ணி விட்டுடுறான் ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்கே வேலையுமே போயிடுது நம்ம ஹீரோ அவங்க அவனோட ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்து அவகிட்ட நான் உண்மையை சொல்லிவிட்டு அவ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு சொன்னதும் மேடம் வந்துட்டு ரொம்ப அவங்க பஸ் அப்படின்ட்டு சொன்னதுமே அவள் மற்ற பொண்ணுங்கள மாதிரி கிடையாது காசுக்காக ஆசைப்படுறவா அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி எனக்கு இப்படி வந்துட்டு கம்பெனியில் வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப இருக்கான் ரெண்டு பேருமே சேர்ந்தவங்க பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அங்கே ஃபைன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றான் நம்ம ஹீரோ மீட் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக தானே வளர்ந்தோம் நீ உனோட உன்னோட ஃபேமிலி ப்ராப்ளம் உள்ளதெல்லாம் அவன் தள்ளி வச்சுட்டு கம்பெனியை சமாளிக்க கூடாது நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வரைக்குமே தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ ஃபர்ஸ்ட் தேவையெல்லாம் இப்படிலாம் பேசிட்டு அது ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சின்ன பிள்ளையில வந்துட்டு பேசுனதுலாம் நீ பெருசா எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவம் ஆகுறான் இப்போ நம்ம ஹீரோயின் இந்த சைடுல வந்துட்டு இருக்கம்போது அப்ப அங்க ஃபைவர் சில ரவுடிங் எல்லாம் வந்துட்டு அங்க புல்லி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் நீங்களா முத தள்ளி போங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த பைய வந்துட்டு எப்படியோ காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போய் சோ வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே அவளுக்கு வந்துட்டு தான் ஒய்ஃப்னு தெரிஞ்சுட்டு அங்க வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஐட்டிங்க வந்துட்டு பேசுகிறா அப்போ அங்கே சாப்பாடுலாம் கொடுத்ததுமே சாப்பிட்டு வச்சுக்கா என்ன வந்துட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஷென்னா ஹீரோ வந்து தெரியும் பட் அவங்க வந்து பெரிய பணக்காரன்றது தெரியாது இல்லை இல்லை அப்படி அந்த ஓனர்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே இவ்வளோ அவ்வளவுமே ஒரு நல்ல வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருந்தா அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோட தாத்தாவை காமிக்கிறாங்க அவருக்கு அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப பிடிக்குது பட் அங்கே வந்து காசு இல்லை அதை கேட்டா இருந்தாலும் ரொம்ப ரூடாக பேசி அங்கே விட்டதுமே நம்ம ஹீரோயின் அவளோட காசை போட்டு வாங்கி கொடுத்து அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவர்கிட்ட வந்து பேசிடுச்சேக்கா அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருது உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது நான் வந்துட்டு இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோட பிரதருமே அங்கே வந்து விழா தாத்தா நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படின்றத சொல்லிடுச்சேக்கா அப்போ நம்ம ஹீரோட்டை அவர் கால் பண்ணிவிட்டு நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் நீ அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் தாத்தா தோல்லை பண்ணாதீங்க எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான் அப்போ அங்கே நம்ம ஹான்ட்ட நீ வந்து பேசாமல் வந்துட்டு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறியா நம்பருமே என்கிட்ட இருக்குது இப்போ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹான் சொல்கிறான் அண்ணனோட ஒய்ஃப் உங்களுக்கு பார்க்கணுமா நான் சொல்கிற ஐடியாவை கேளுங்க பேசாமல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருங்க அப்படின்றத சொன்னதும் அப்புறம் அதே மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு அப்போ நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறான் பார்க்குறதுக்காக ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்துட்டு யாரை மருமகளாக கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அந்த பொண்ணை வந்துட்டு மருமகளா இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு நான் வந்துட்டு என்னோட மருமகளுக்காக இதெல்லாம் வச்சிருக்கேமா அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கும்போது காமிக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு இவன் வந்து நார்மலான பர்சன் தானே என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அதுக்கப்புறம் செய்வா நம்ம போலான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கும் எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான் அப்ப அங்க ஃபைன் நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வந்துடா உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவன் மாறி போயிடுறான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு என்னோட பர்த்டே வரப்போது நீ அதுக்காக எனக்கு வந்துட்டு இப்போ கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்ற கூட்டிகிட்டு வந்துருக்கா ட்ரெஸ்ஸையுமே சூஸ் பண்ண சொல்லிச்சிருக்கா இருக்கா வேறு சேர்ந்து ஜாலியாக ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப வந்துட்டு என்ஜாய் நைட்டு இருக்காங்க தான் வீட்டுக்கு வரா என்னாச்சு இவ்வளோ லேட் அப்படின்றது சொன்னதுமே இல்லப்பா அங்கே ஒர்க் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்டுக்காக வந்து ஷாப்பிங் போனேன் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ ஓமே நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான் நம்ம ஹீரோயி நாங்கள் ஃபைக்கு வந்துட்டு பர்த்டேக்காக ஒரு கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் நான் அவளங்க பார்த்துட்டு அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா லேடீஸுமே வந்துட்டு அங்கே புள்ளி பண்ணிவிட்டு பேசினதுமே ஆனால் ஃபைக் ரொம்ப கோமாயிடுது நீங்கள் எப்படி அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க அவள் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவளை முதல் அடிச்சு வெளியே வார்த்தை கூட சொல்லிடுறாங்க நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ நோஸ் ஆகிட்டு இருக்க நீ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றத அவள் சொல்கிறா நீ வந்துட்டு உன்னோட கேக்கை என்கிட்ட குடி இதுதான் எனக்கு பெஸ்ட்டு நீ மற்றவங்க உங்க கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நோஸ் ஆகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோவுமே அங்கே வந்துடுறான் பார்ட்டிக்காக அவள் பக்கத்தில் க்ளோஸ் அப் போனதுமே தேவையில்லாமல் இப்படி என் பக்கத்தில் வரவேலை கீழே வைக்காத நான் வந்துட்டு சொல்லிட்டே உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கு அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறான் இப்போ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட அங்கே வந்து பேச வந்ததுமே ரொம்பவே வந்துட்டு அவள் கோவப்பட்டு என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துவேன் நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய சீட்டர் உன்னை நான் நம்பிக்கை வச்சிருந்தா நீ எனக்கே துரோகம் பண்ணுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது உன் கேட்க கொண்டு போய் குப்பையில் போடுன்னு சொல்லிட்டு போனதும் அவங்க அம்மாவுமே உன்னெல்லாம் ஏழை விட்டு போகணும்னு பாவனும் வீட்டுக்குள்ளே விட்டா என்னோட பொண்ணவே நீ வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வேற ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவும் புரிய மாட்டேது அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு அவளை எல்லாேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு புலி பண்ணுறாங்க அப்போ நம்ம ஹீரோவில் காப்பாற்றுறதுக்காக வந்துவிடா ஹீரோயின் இதுக்கப்புறம் செஞ்சு என் மூஞ்சில் மட்டும் முடிச்சிடலாத நீ வந்துட்டு இதெல்லாம் என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்து நம்ம பேசாமல் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாகி போயிருது என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரோ பின்னாடி அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அப்போ அங்கே வேறு ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது நம்ம ஹீரோயின் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாஸ் வந்து உங்களை எவ்வளோ லோ பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பேசிட்ருக்கான் அப்போ அவனுக்கு கால் வந்துருது நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதா அதை கேட்டுவிட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போய் நம்ம ஹீரோயிட்ட சொன்னதுமே ஹீரோயின்மே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு வேழுந்தடிச்சு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க நம்ம ஹீரோட பிரதர் நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு என் பிரதர் மேலே கோவப்படாதீங்க அவன் வந்துட்டு என்னோட அப்பாவால் தான் அவர் வந்து பார்த்து வச்ச பொண்ணு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தான் அவன் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் ரெண்டாவது என்னோட அம்மா இறந்த பிறகு அவர் வந்து இன்னொரு மேரேஜுமே பண்ணிக்கிட்டாரு ஸோ வந்துட்டு இதனால வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்துச்சு அவர் வந்துட்டு பேச்சை வந்துட்டு இவன் கேட்கறதுக்கு விரும்பலை அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டான் அந்த பிஸ்னஸையுமே அவன் பார்க்க விரும்பலை அப்படின்றத சொல்றான் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்தது மே ஹீரோட்ட சாரி கேட்குறான் நீ பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு சமாதானப்படுத்திச்சேக்கா அவளுமே அங்கே வந்து மன்னிச்சிடுறான் பட் அவங்க பேசிட்டு இருக்கும்போதே தலை சுற்றி மயக்கமானதுமே அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு இவங்க பிரெக்னெண்டாக இருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோ உங்கள் பிரதர் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு இருது அப்போ அங்கே ஃபைக் அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது ஏன்னா அவளுமே உண்மையிலேயே நம்ம ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்போ அவங்க அம்மா அதெல்லாமே பார்த்துட்டு என் பொண்ணோட லைஃபை வந்துட்டு கெடுக்க பார்க்கறாளா இவ்வளோ நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ அங்கேருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகும்போது அங்கே ஃபைவ் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு உண்மையிலேயே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்க தான் செய்யும் ஏதோ வந்துட்டு கோவத்துனால தான் அவள் வந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கா உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீ உடனே கிளம்பிவா அப்படின்றத சொல்லாங்க அவளுக்குமே தெரிஞ்சு போயிருது எல்லாமே அவங்க அம்மாவோட வேலை தான் சொல்லிட்டு அவன் உடனே அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா இருக்கா ஆனால் வர வழியில் அவளுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி போயிருது அவங்க அம்மா அங்கே தவிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் ரொம்ப ரேனான ப்ளட்டுமா அப்படின்றத சொன்னதும் ப்ளட்டு கிடைக்க மாட்டேதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னோட ப்ளட்டு தான் நான் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே ஆனால் நீ இப்போ கன்சிவாக இருக்குது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவுமே சமாதானப்படுத்தி பார்க்குறான் பட் ஹீரோயின் பிறக்காத உயிருக்காக உயிரோவில் இருக்க ஒரு உயிரை வந்துட்டு சாவடிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பிளட்டுமே போய் கொடுத்து விடறா அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க பேபிக்கு எதுவும் ஆகலை அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருறாங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஃபைமே மீட் பண்ணுறதுக்காக வர்றா நான் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு கோவப்பட்டுட்டில் சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறா அவங்க அம்மா உமே பொண்ணோட லைஃப்காக நான் இப்படி பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அங்கே நீட் பண்ணிவிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க அதனால் அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சே ஒரு சின்ன வெட்டிங் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபைதாக ரொம்ப அங்கே அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்கான் தாத்தா அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் லீகலாக மேரேஜ் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் இது என்னோட தாத்தாவோட சந்தோஷத்துக்காக அப்படின்றா சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு அவட்ட அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறான் ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகேன்னு சொன்னதுமே இது சும்மா வந்துட்டு ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் அவனை முறைப்படி நான் வந்துட்டு ஒரு பெரிய வெட்டிங் பண்ணிக்கிறணும் அதை சீக்கிரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்